ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கேரளாவில் வந்து மிகப்பெரிய மழை வந்து சனிக்கிழமை பெஞ்சிருக்கு. அதாவது வந்து ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணி ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய மழை வந்து கேரளாவில் பெஞ்சிருக்கு. இந்த மழை பெய்கிறதுக்கான காரணம் என்ன? இவ்வளோ பெரிய மழை வந்து இந்த கடந்த 2 வருஷத்தில் கேரளாவிலே சாதாரணமாக வந்து மழை நல்லா பெய்யக்கூடிய மாநிலம் கேரளா. அது அந்த மாநிலத்திலே கடந்த 2 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு அப்படின்றாங்க. முக்கியமாக கேரளாவோட சென்ட்ரல் மற்றும் சவுத் கேரளாவில் மிகப்பெரிய மழை வந்து பெஞ்சிருக்கு. ஃப்ளாஷ் ஃபர்ட்ஸ்லாம் வந்து ஏற்பட்டிருக்குன்றாங்க. சாலைகளில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக கோட்டயம் டிஸ்ட்ரிக் வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஆர்மி மற்றும் ஏர்ஃபோர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய மழை பெய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கேரளாவில். ஸோ அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோ பார்க்கலாம். அக்டோபர் 14 அரபி கடலில் வந்து ஒரு மிகப்பெரிய லோ ப்ரெஷர் ஏரியா வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இந்த லோ ப்ரெஷர் ஏரியா சிஸ்டம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படியே கேரளாவை நோக்கி நகர்ந்து சிவியர் வெதராக வந்து மாறியிருக்கு. அதான் வந்து இவ்வளோ பெரிய மழை பெய்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த சிஸ்டமோட இன்ஃப்ளூன்ஸ்னால கேரளாவில் வந்து மிகப்பெரிய மழை வந்து பெஞ்சிருக்கு. அதாவது ஹெவி டு வெரி ஹெவி ரெயின் வந்து பெஞ்சிருக்குன்றாங்க. 115 மில்லிமீட்டர்லேருந்து 204 மில்லிமீட்டர் வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் வந்து மழை பெஞ்சிருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின், மிகப்பெரிய மழை, அதை வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு மழையை வந்து கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது ஓவர் 204 மில்லிமீட்டர் மழையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து கேரளாவில் வந்து பெஞ்சிருக்கு. வியாழக்கிழமையிலேருந்தே மழை பெஞ்சிட்ருக்கு. சனிக்கிழமை மிகப்பெரிய மழை வந்து கொட்டி தீர்த்துருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதாவது மத்தியானம் 12 மணிலேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சனிக்கிழமை பயங்கரமான மழை வந்து பெஞ்சிருக்கு. முக்கியமாக 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம், இதில் வந்து தொடுபுழாவில் 145 மில்லிமீட்டர், செருத்தோனியில் 142 மில்லிமீட்டர், கொன்னியில் 125 மில்லிமீட்டர், தென்மலாவில் 120 மில்லிமீட்டர், வயந்தலாவில் 95 மில்லிமீட்டர், அப்புறம் கோட்டாரக்கரா 77, அப்புறம் பல்லுருத்தி 67 மில்லிமீட்டர். இவ்வளோ மழை வந்து கேரளாவில் கொட்டி தீர்த்துருக்கு. இதில் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், அதாவது வந்து வெள்ளப்பெருக்கு, அப்புறம் வந்து மண் சரிவு, லேண்ட்ஸ்லைட்ஸ், நிலச்சரிவு, மண் சரிவு போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த சென்ட்ரல் மற்றும் சவுத் கேரளா இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக வந்து திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கொல்லம், திருவனந்தபுரம், இதெல்லாம் வந்து சவுத் டிஸ்ட்ரிக்ஸ் கேரளாவில். இங்கெல்லாம் வந்து இந்த மழையினால் மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லிட்டு எல்லா வருஷமும் வந்து ஒரு சீசன் வரும். இதோட விட்ரால் சிம்டம்ஸ் தான் வந்து இந்த மழைக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்றாங்க. இந்த விட்ரால் வந்து வெஸ்ட்டு, அப்புறம் நார்த் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, ஈஸ்டர்ன் இந்தியா ரீஜன்ஸ்லாம் வந்து விட்ரால் நடந்திருக்கு. அதாவது மழைக்காலம், இந்த சீசன் வந்து முடிகிற காலம், அதை அப்போ அது வந்து விட்ரால் நடக்கும். ஸோ ஆனால் வந்து சவுத் சைடில் வந்து இது ஆக்டிவாகவே இருந்திருக்கு. விட்ரால் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கலை. ஸோ அதனால் வந்து பெனின்சுலா, அதாவது இந்த இந்தியாவோட இந்த முக்கோண பகுதி இருக்கு இல்லையா சவுத் சைடில், அதான் பெனின்சுலா ரீஜன். அங்கே வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் பயங்கரமான மழை, இன்க்ளூடிங் கேரளா. கேரளாவில் தான் மிகப்பெரிய தண்டர்ஸ்ட்ராம் ஒரு வாரமாக வந்து நடந்திருக்கு. அப்போது இந்த சதர்ன் மான்சூனோட விட்ராலோட சிம்டம்ஸ் தான் இவ்வளோ பெரிய மழை அப்படின்னு சொல்லிட்டு வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த மழை வந்து போன 4 நாளாக வந்து பயங்கரமாக பெஞ்சிருக்கு. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விட்ரால் மட்டும் இல்லை, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விட்ரால் பண்ணும்போது நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து தொடங்கும். கேரளாவில் பொதுவாகவே அக்டோபர் மாதம் நல்லா மழை பெய்யும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் தொடங்குற நேரம் காலம் இந்த அக்டோபர் மாதம், அதனால் மழை வந்து பெய்யும். ஆனால் இவ்வளோ மழை பெய்கிறதுக்கு காரணம் வந்து இந்த அரபிக்கடலில் ஏற்பட்ட லோ ப்ரெஷர் ஏரியா தான், லோக்கலைஸ் ஃபெனோமினா அப்படின்றாங்க. ஸோ இந்த லோ ப்ரெஷர் ஏரியானால தான் வந்து கேரளாவில் இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு. சனிக்கிழமை வந்து இந்த லோ ப்ரெஷர் ஏரியா கண்டினியூ ஆகி பயங்கரமான மழை வந்து கொட்டி தீர்த்துருக்கு. ஸோ இது வந்து அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் போய் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தொடக்கிற காலம் இந்த அக்டோபர் மாதம் கேரளாவில், அதன் பகுதியாகவும் மற்றும் இந்த லோ ப்ரெஷர் ஏற்பட்டனாலும் இவ்வளோ பெரிய மழை வந்து கேரளாவில் பெஞ்சிருக்கு. ஃபோர்காஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் கேரளாவில் மழை தொடர்ச்சியாக பெய்யும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மழையோட அந்த இன்டென்சிட்டி வந்து படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது ஃபோர்காஸ்ட் வந்து சொல்லியிருக்கக்கூடியது. அதே சமயத்தில் மெட் ஆஃபீஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹை இன்டென்சிட்டி ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்து மறுபடியும் வந்து அக்கர் ஆகும், ரிக்கரன்ஸ் ஆகும். திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கொல்லம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் ஃப்ளட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சவுத் பகுதி கேரளா பார்த்திங்கன்னா நார்த்தை விட வந்து லோ லையிங் ஏரியாவில் இருக்குது, கொஞ்சம் தாழ்வான பகுதிகள், கடல் மட்டத்துலேருந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ அதனால் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எப்பவுமே வந்து ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க மழை வர காலங்களில். ஸோ மண்டே அன்றைக்கும்
தொடர்ச்சியாக ரெட் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மண்டேக்கு அப்புறம் வந்து கேரளாவில் அந்த டெம்பரேச்சர் அந்த ரெயின்ஃபால் வந்து கொஞ்சம் குறையும், சிவியாரிட்டி குறையும் அப்படின்றது இந்தியன் மெட்ரோலஜிக்கல் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். கேரளாவில் என்னடா திடீர்னு ஒரு நாலு நாளாக பயங்கரமான மழை பெய்யுதேன்னு பார்த்தா, அரபிக்கடலில் ஏற்படக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு வாங்கலையா, அந்த லோ ப்ரெஷர் ஏரியா அதுவும், அப்புறம் சீசன் மழைக்காலம் வர்றதுக்கு தொடக்கத்துக்கான காலமும், அப்புறம் வந்து வெயில் காலம் மாறுறதுக்காக சீசன் மாறுறதுக்கான காலமும் ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு மழை வந்து கேரளாவில் பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணுச்சா. வேற ஒன்றும் இல்லை, கேரளாவுக்கு போகிறவங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க, மழை தொடர்ச்சியாக பெஞ்சிட்ருக்கு, ஃப்ளாஷ் ஃப்ளஸ் ஏற்படுது, மண் சரிவு நிலச்சரிவுலாம் வந்து ஏற்படும் அப்படின்றாங்க. திங்கக்கிழமை வரைக்கும் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் இஸ்லாம் சைனிங் ஆஃப். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பை, தேங்க்யூ.